நீ சாமி கும்பிட வந்தியா கல்யாணத்துக்கு வந்தியா? ஏய் நான் எதுக்கு வந்தா உனக்கு என்னடா? கேள்விக்கு பதில சொல்லுமா? பாரு பிச்சைக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இல்லம்மா, உங்கள மாதிரி பணக்காரங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ். ஏய் யாரா ரூல்ஸ் போட்டது? நான் தாக்கா ரூல்ஸ் போட்டேன். என்ன டேய் பட்டு போட கட்டிட்டு வந்தா இவங்க பணக்காரன் முடிவு பண்ணிடுறதா? அவங்களே இந்த கல்யாணத்துக்கு எகத்து வீட்டுலயோ பக்கத்து வீட்டுலயோ கடை வாங்கி பட்டு போட கட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய் பெரியசாமி, டென்ஷன் ஆகாதீங்க, மறுபடியும் குண்டாயிடுவேன். இந்த பாரு, என் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. முதல்ல வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணு, அதுக்கப்புறம் மயிலாப்பூர் சிங்கப்பூர் காஞ்சிபுரம் எல்லா பட்டு கலந்த மாதிரி ஒரு நல்ல பட்டு போட வாங்கி தரக்கா. சரி தூண கேட்டு கால கேட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா நல்லா சீக்கிரம் வாங்க வாங்கத்த வாங்க வாங்க. டேய் உங்க அப்பம் பேசின பேச்சுக்கெல்லாம் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்திருக்க கூடாது. ஏதோ நீ என் வீட்டுக்கு வந்து கையில கால விழுந்து கெஞ்சி கூப்பிட்டதுனாலதான் வந்தேன். எப்படியும் நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்னமோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு சம்பந்தம் சொன்னீங்க. மேலதாளத்தை காணும், தாலி எடுத்து கொடுக்க ஒரு ஐயரை கூட காணும். என்ன பார்த்தா ஐயரா தெரியலையா உங்களுக்கு? நீ ஐயரா? மூஞ்சிய பார்த்தா பிச்சைக்கார கும்பல பார்த்த மாதிரி இருக்கு. என்ன கிண்டலா, என்ன பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? அத விட கேவலமா தெரியுதியா? இதோ பாருங்க, இது ரொம்ப ஓவரா பேசுறா. கொஞ்சம் கம்முனுறியா? அவங்க என்னையே மீட்டருக்கு மேல தான் பேசுவாங்க. ஆக வேண்டிய வேலையை பாறியா. பையன் ரெடி, பொண்ணுங்க? பொண்ணு ரெடி. ஒருத்தர் மாமியார் மருமக மாதிரி சண்டை போட்டு கல்யாணம் பண்ணி போற பொண்ணு அங்க வருது பாருங்க. பொண்ணு அது என்ன, இந்த டரியல் யாரா? பொண்ணோட சித்தி. சித்தியா? சுத்தி மாதிரி இருக்கா சித்தியா? அப்படி தான் ஆன் சைஸ் ஆன கொண்ட மாதிரி இருக்கீங்க. யார பத்தி பேசுறீங்க? யார பத்தி ஆன கொண்ட மாதிரி இருக்கீங்க? என்ன போட்டு இருந்தானே, கோவில மூடிட்டு போய்டுவேன். யோ, முதல்ல வாயை முடியா. வாயை மூடிட்ட மந்திரத்தை யார் சொல்றது? யோ, மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து குடியா. யோ யோ, இறியா எங்க வீட்டுக்கு தட்டோம். என்ன டேபிள் வச்சு பொங்கறானுங்க சார்? கல்யாணத்துக்கு போறியா இல்ல சாமி கும்பிட போறியா? என் மச்சான் அழுவுறத வேடிக்கை பார்க்க போறேன். வந்துட்டாரு, என் சம்பந்தி வந்துட்டாரா? அண்ணன் சொன்னேன். இவனை யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். என்ன மாப்பிள்ள, இந்த தாய் மாமா வந்தா தான் தாலி கட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? யோயோ, உனக்காக உனக்கு யாரும் காத்துக்கிட்டு இருக்கல, அந்த பொண்ணோட அப்பனுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, வர மாட்டான். வர மாட்டாரா? வந்து என்னையா எப்படி வந்த? அது நீ யோசிச்சா பிளாஷ்பேக் வராது, நான் யோசிச்சாதான். நான் என்ன பண்றேன், ஒரு பிளாங்க் செக் தரேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ பேங்க்ல எடுத்துங்க. நான் போனாதான் கல்யாணம் நடக்கும். இல்லோட நின்று போயிடுவோம். முதல்ல போய் கல்யாணம். நல்ல மனுஷன் பாஸ், அந்த செக்கை கொடுங்க. ஏண்டா? ஆட, எந்த பேங்க்னு பாக்கலாம். என்ன பாஸ் கையெழுத்து கூட போடாம பிளாங்கா கொடுத்துட்டு போயிட்டா? அவன் அப்பவே சொல்லிட்டு தானடா போனா பிளாங்க் செக்ன்னு. பிளாங்க் செக்ல வந்து அமௌண்ட் தான் போட மாட்டாங்க, கையெழுத்துமா போட மாட்டாங்க. காரமும் பிடிச்சவனா? ஐயோ பாவி, மறுபடியும் ஆப்பு வச்சானா? அவன் நமக்கு ஆப்பு வைக்கல, நீ தான் சுத்தி சுத்தி எங்களுக்கு ஆப்பு வைக்கிற. மூதேவி பிரதர்ஸ் சனி பாபுவா? தாலி கட்டுற நேரம் பார்த்து எங்க சம்பந்தி? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, ஒரு தங்க சுரங்க ஒண்ணு சீப்பா விலைக்கு வந்து சொன்னாங்க. அதான் மலேசியாக்கு போய் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டீங்க. என்னது, மலேசியாக்கு போயிட்டு வந்தீங்களா? மலேசியாக்கு போயிட்டீங்களான்னு ஆச்சரியமா கேக்குறீங்க. ஃப்ளைட் தானேங்க, போய் அரை மணி நேரம் வேற. அதாவது அவர் மயிலாப்பூருக்கு போற மாதிரி மலேசியாவுக்கு போயிட்டு வருவாரு. பாத்தியாக்கா? பார்த்தேன் பார்த்தேன். என்ன பாத்தீங்க? மலேசியா பிளைட் பறக்கறத பார்த்தேன். பிளைட்ட பறக்கறத தான் பாத்துருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் பறந்து பறந்து போறது பாப்பீங்க. நீங்க பறக்க போறீங்களா, தெருவுல பொறுக்க போறீங்களா? பார்க்க தான போறேன். எதுக்கு பலவலன்னு பேசிட்டு இருக்கீங்க? சட்டு போட்டு கலத்தை நடத்துங்க. அங்க அந்த ஐயரு, யோ எதைய வாயை பாத்துட்டு இருக்க, வந்து மாலை எல்லாம் எடுத்து குடியா? சீக்கிரம் ஆசியா, நல்ல நேரம் போயிட போது. மாப்பிள்ளை கிட்ட ஒரு மாலையை கொடு, பொண்ணு கையில ஒன்று கொடு. மாலைங்கோ. ஐயோ இவன் முத பொண்டாட்டி அஞ்சலியாச்சு, இவ்வளவுக்கு இங்க வர வந்த பிரச்சனை ஆயிடுமே.
என்னமா நீ பெத்த ஆப்பிள்ளா உயிரோடு இருக்கும்போது என்னக்காக ஏன் பொண்ணுக்கு தாலி கட்டுறதா? விட மாட்டேன். என்னது பொண்ணோட அம்மாவா நீங்க? சம்பந்தி என்னங்க இதெல்லாம்? ஐயோ பெரிய என்னது இந்த டுபாக்கூரு சிங்கப்பூர்ல நகை கடை வச்சிருக்கேன்னு சொல்லுதா? சிங்கப்பூர்ல நகைக்கட வச்சிருக்கிறது, மலேசியால மல்டி காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்கிறது, எல்லாமே நான் தான். மைனா எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு. மைனாவுக்கு கல்யாணம்னு என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா. இந்த மேரேஜ் அட்டெண்ட் பண்றதுக்காகவே நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன். அப்படின்னா இந்த பொண்ணு இப்போ மருமக ஒரிஜினல் பிச்சைக்காரியா? நினைக்கிற மாதிரி மைனா ஒண்ணு தெரு தெருவா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரி இல்ல. அவ கௌரவமா எங்க வீட்டுல வேலை செஞ்சு பழைக்கிறா. மரியாதையா அவளை மருமகளா ஏத்துக்கோங்க. இல்ல, இவ பணக்காரின்னு பொய் சொன்னதுனால என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. அப்பா, மைனா ஒண்ணு பொய் சொல்லப்பா. அவ யார் என்னன்னு எல்லாத்தையும் கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா. ஆமாங்க, ஏற்கனவே முரளி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட சொல்றாங்களா? டேய் தம்பி, உன் பொண்டாட்டி என்கிட்ட எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியுமா என்ன பையன் பொண்டாட்டி உனக்கு சொல்லிட்டால? எனக்கு யாரு சொல்லப்பா? நானே அவனை கடத்தி வச்சு கண்டுபிடிச்சேன். அதாவது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம போச்சு. ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பேயாட்டம் அலைஞ்சா உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா மக்கள் எங்களுக்கு பிச்சையா போட்ட பணத்தை நாங்க மக்களுக்கே வட்டிக்கு விடுறோம். சீக்கிரம் பையனை பொண்ணுகளுக்குல தாலி கட்ட சொல்லியாது. முடியவே முடியாது. பிச்சைக்காரங்க பல தெரு அலைஞ்சு திரிஞ்சு பத்து வீட்டுக்கு போய் அம்மா தாயே தர்மம் போடுங்கன்னு கையேந்தி பிச்சை எடுத்து உழைச்சு சாப்பிடுறாங்க. ஏன் திருடுறவங்க ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு ஏமாந்த நேரமா பார்த்து செவரடி குதிச்சு உழைச்சு திருடுறாங்க. ஆனா நீ மருமக கொண்டு வர பணத்துல நல்லா உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறியே, நாங்கெல்லாம் விட்டுருவோமா? அதனாலதான் உன் எண்ணத்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்த இருந்தோம். இனிமே திருட்டு தொழில நாங்க விட்டுறோம். எப்பயா திருந்து நீங்க
மேடம் சொன்ன மாதிரி நாங்க திருந்தி பழையபடி கோயம்பேட்டில் மூட்டை தூக்கி பிழைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வர்த்த வாங்கடா. ஏய் வாங்கடா, சரி வாழ போலாம். போலீஸால திருத்த முடியாத, கோர்ட்டால திருத்த முடியாத நாலு திருடங்களை நம்ம திருத்திட்டோம்ல டாலி. நீ மாப்பிள்ள, உங்க அப்ப அடமான வச்ச வீட்டை நான் என் பொண்ணு பேருக்கு மாத்தி எழுதிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். அப்ப எனக்கு எங்க கூட சேர்ந்தே நீ வந்து பிச்சாடு. எல்லாம் டீ சாப்பிட்டு வேலையை பாருங்க சார். வாழ்க்கையிலே முதல் முறையா வேறுவை பாக்குறேன், அதுக்குள்ள டீ சாப்பிடுன்னு அனுப்புறீங்களே. வேலை நேரத்துல வேலை, சாப்பாடு நேரத்துல சாப்பாடு. எல்லாம் வாங்க. சரி சார், வாங்கப்பா டீ சாப்பிடலாம். கொஞ்சமா டீ கொடுப்பா. சம்பந்தி, நீங்க எப்படி இங்க? நீங்களே உழைக்கணும்னு முடிவு எடுத்த பிறகு நான் உழைக்கலாம் நல்லா இருக்குமா? அதான் அன்னைக்கே வாதியார் பாடினாரு. என்னன்னு? சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்கு மாங்கு சிக்கு மாங்கு சச்சப்பப்பா. சரி சமந்தி, வாத்தியார்னா உண்மையான வாத்தியார் அவர் தாங்க. Yeah.